புது புது வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். இந்தியாவில் சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவர்தான் இசைஞானி இளையராஜா. இளையராஜா 80-90களில் பல இளைஞர்களின் காதலுக்கு தன் இசை மூலமாக இணைப்பு பாலமாக செயல்பட்டிருக்கிறார். பல இளைஞர்களின் காதலை வாழ வைத்த இளையராஜா தன்னுடைய சொந்த காதலில் தோற்றுவிட்டார். இளையராஜா யார், எப்படி தமிழ் சினிமாவில் நுழைந்தார், இசைஞானி என அவருக்கு பெயர் வர காரணம் என்ன, இளையராஜாவின் காதல் தோல்வியில் முடிய காரணம் என்ன, இளையராஜாவின் குடும்ப பின்னணி என்ன, இப்படி இளையராஜாவை பற்றி நீங்கள் அறிந்திடாத பல சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இளையராஜாவை பிடிச்சிருந்தவங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இளையராஜாவின் உண்மையான பெயர் டேனியல் ராசையா என்கிற ஞானதேசகன். பிறந்த தேதி 2/6/1943. தந்தை பெயர் டேனியல் ராமசாமி, தாயார் சின்னத்தாய். இளையராஜாவின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணையபுரம். இளையராஜா 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே தன் சொந்த ஊரில் பள்ளி படிப்பை படித்திருக்கிறார். இளையராஜா தன்னுடைய சகோதரியின் மகளான ஜீவா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இளையராஜாவிற்கும் ஜீவா தம்பதிகளுக்கும் பிறந்த குழந்தைகள்தான் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி. இளையராஜாவுடன் பிறந்தவர்கள் பாவலர் வரதராஜன், டேனியல் பாஸ்கர், அமர் சிங் என்கிற கங்கை அமரன். இளையராஜாவின் தந்தை தேயிலை தோட்டத்தில் கண்காணியாக பணியாற்றியவர். அவருக்கு சொந்தமாக 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு எஸ்டேட்டும் இருந்தது. 1958ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜாவின் அண்ணனான பாவலர் வரதராஜன் கலந்து கொண்டார். அவருக்கு அப்போது உடல்நிலை சரியில்லாததால் அவருடைய தாயாரான சின்னத்தாய், தம்பி இளையராஜாவை உன்னுடன் அழைத்து செல், உன்னால் முடியாத நேரத்தில் இளையராஜா பாடலை பாடி உனக்கு ஆதரவாக இருப்பார் என்று கூறியிருக்கிறார். இளையராஜாவும் அண்ணன் பாவலர் வரதராஜனுடன் அந்த மேடை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது இளையராஜா பாடிய ஒரு பாடல்தான் இளையராஜாவை கலை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த காரணமாக இருந்திருக்கிறது. அதற்கு வித்திட்டவர் இளையராஜாவின் தாயாரான சின்னத்தாய் தான். ஹார்மோனியத்தை தலையில் சுமந்தபடி அண்ணன் பாவலர் வரதராஜன் போன பாதையில் தென்னிந்தியாவின் பல்வேறு கிராமங்களுக்கு கால்நடையாகவும் மாட்டு வண்டிகளிலும் பயணம் செய்து இசைக்கருவிகளை வாசித்தும் பாடலை பாடியும் மிக இளம் வயதிலே லட்சம் லட்சம் ரசிகர்களின் ஆதரவை பெற்றார் இளையராஜா. கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரச்சார பாடகரான அண்ணன் பாவலர் வரதராஜனுடன் இளையராஜா இணைந்து தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கிறார். இன்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவர்களுடைய பாடல்களை கம்யூனிஸ்ட் கட்சியில் வளர்வதற்கு உதவியாக இருந்தது என பெருமைப்பட சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் இளையராஜா பெண் குரலில் மட்டுமே பாடி வந்திருந்தார். வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து பாடுகிறேன், நான் வறண்டு பாடுகிறேன் என்று சொத்து பத்துகளை நாடகம் போட்டு இழந்திருந்தாலும் லட்சியத்தை இழக்காத அண்ணன் பாதையில் நடந்து ஒரு பாடமாக மட்டுமல்லாமல் ஒரு தவமாக பிரயாணம் செய்து தன்னுடைய இசையை வளர்த்திருக்கிறார் இளையராஜா அண்ணனுடன் இணைந்து. பாட்டு கேட்பதற்காக வாங்கியிருந்த ரேடியோவை வெற்றிவிட்டு இளையராஜா தன் சகோதரர்களால் ஆர் டி பாஸ்கர், கங்கை அமரன் ஆகியோரோடு இசையமைப்பாளராக வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு ரயில் ஏறினார். மேற்கத்திய இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குருநாதர் தன்ராஜ் மாஸ்டரிடம் சேர்ந்து முறையாக இசையை கற்றுக்கொண்டார். குருநாதருக்கு சன்மானமாக இளையராஜாவிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. இளையராஜாவின் ஏழ்மை நிலையை புரிந்து கொண்ட மாஸ்டர் தன்ராஜ் இளையராஜாவிடம் பணம் வாங்காமல் இசையின் அடிப்படை நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். பியானோ கற்றுக்கொள்வதற்காக சென்ற இளையராஜாவின் ஆர்வத்தை பார்த்து அதை கற்றுக்கொள், இதை கற்றுக்கொள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் தன்ராஜ் மாஸ்டர். வாரத்தின் 2 நாள் 2 மணி நேரம் பயிற்சி பெற்று வந்திருந்த இளையராஜா தினமும் அங்கேயே பயிற்சி பெற தொடங்கினார். ஹார்மோனியம், கிட்டார், பியானோ, கீபோர்ட், புல்லாங்குழல் என்று பல்வேறு இசைக்கருவிகளை வாசிப்பதில் கைதேர்ந்தவராக விளங்கினார். கிளாசிக்கல் கிட்டார் இசையில் லண்டன் ட்ரினிட்டி இசைக்கல்லூரியின் பாடத்திட்டத்தில் 8வது கிரேட் வரை முடித்து அதில் தங்கப்பதக்கமும் பெற்றிருக்கிறார். திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பாகவே மேடை நாடகங்களுக்கு இசையமைத்து வந்திருக்கிறார். 1961ஆம் ஆண்டில் தனது சகோதரர்களுடன் இணைந்து நாடக குழுவிலும் சேர்ந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சென்று சுமார் 5000-க்கும் மேற்பட்ட கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் கலந்து பாடல்களை பாடியிருக்கிறார். பல பாடல்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார்.
சகோதரர்கள் மூவரும் இணைந்து பாவலர் பிரதர்ஸ் என்கிற இசைக்குழுவும் நடத்தி வந்திருக்கிறார்கள். இசையமைப்பதற்கு இசையை முறையாக கற்க வேண்டும் என்பதால் தங்களிடம் இருந்த ஆம்லி பெயரை அடகு வைத்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசையை பயின்றார் இளையராஜா. ஆனால் அந்த ஆம்லி பெயரை திரும்ப மீட்டெடுக்க சென்றபொழுது அந்த இடத்தில் வேறொரு கடை இருந்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்திருக்கிறார். ஆம்லி பெயரை அவரால் மீட்க முடியவில்லை. ஆரம்ப காலங்களில் தான் பணியாற்றும் இசையமைப்பாளர்களுடனும் தயாரிப்பாளர்களுடனும் இயக்குநர்களுடனும் உட்கார்ந்து மெட்டு அமைக்கும் போது மெட்டுகளை நோட்ஸ் எடுக்கும் பழக்கம் அப்போது இளையராஜாவிற்கு இருந்தது. 1970களில் பகுதி நேர வாத்திய கலைஞராக இசையமைப்பாளர் சலில் சௌத்ரியிடம் பணியில் சேர்ந்தார். சலில் சௌத்ரிக்கு பின்னர் கன்னட இசையமைப்பாளரான ஜி கே வெங்கடேஷ் அவர்களின் உதவியாளராக சேர்ந்த அவர் அவரது இசைக்குழுவில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியிருக்கிறார். தமிழில் இளையராஜா அன்னக்கிளி என்கிற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். அத்திரைப்படத்தின் இயக்குனர் பஞ்சு அருணாசலம். 1976 இந்த திரைப்படம் வெளியானது. அன்னக்கிளி படத்திற்காக இளையராஜாவை ஒப்பந்தம் செய்யும் போது இளையராஜா எப்படி திறமை இருக்கிறது, அவருடைய பாடல்களில் இசையமைக்கக்கூடிய விதங்கள் இவை அனைத்தும் தமிழ் திரையுலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல பாடல்களின் இசையை இளையராஜாவை வாசிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இளையராஜா எந்த விதமான நோட்ஸும் எடுத்துக்கொள்ளாமல் பாடல் வரிகளை உள்வாங்கி அதற்கு தகுந்தாற்போல் இசையை வெளிப்படுத்தினார். இந்த இசையை பார்த்த திரைப்பிரபலங்கள் பலரும் இளையராஜாவிற்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது, இசைஞானம் இளையராஜாவிடம் அதிக அளவில் இருக்கிறது என தெரிவித்திருந்தார்கள். மேலும் இயக்குனர் பஞ்சு அருணாசலம் அவர்கள் இளையராஜாவை ஆரம்பத்தில் ராசா என்பதுதான் அவருடைய பெயராக இருந்தது, தமிழ் சினிமாவில் உன்னை அறிமுகம் செய்யும் போது எந்த பெயர் வைக்கலாம் என அவரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு பாவலர் பிரதர்ஸ் என்கிற எங்களுடைய பெயரே வையுங்கள் என இளையராஜா கூற அது பழையதாக இருக்கிறது, சற்று புதிதாக இருக்க வேண்டும் என பஞ்சு அருணாசலம் இளையராஜாவிடம் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் இளையராஜா என்கிற பெயரை பஞ்சு அருணாசலம் அவர்கள் வைத்து இளையராஜாவை முதன் முதலில் அன்னக்கிளி திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகம் செய்தார். இளையராஜாவிற்கு இசையமைப்பது மட்டுமல்லாமல் கதை கவிதை கட்டுரை எழுதுகின்ற சில பழக்கங்களும் உள்ளது. பென்சிலால் டிராயிங் வரக்கூடிய பழக்கமும் அவருக்கு இருக்கிறது. மேலும் அழகான புகைப்படங்களை எடுத்து அதை பிரேம் செய்து வீட்டிற்குள் மாட்டுவதும் அவருடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கிறது. இளையராஜாவிற்கு சிபாரிசு என்றால் சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் நடிகர் சங்கிலி முருகனுக்கு கால் ஷீட் தந்திருக்கிறார் இளையராஜா. சிபாரிசு கொடுத்தவர் இளையராஜாவின் தாயாரான சின்னத்தாய் அம்மாள். அன்னையின் மீது அவர் பாசம் அதிகம் வைத்திருந்ததால் சின்னத்தாய் அம்மாள் சென்னை வந்தால் ராசையாவின் வீட்டிலேயே தங்குவாராம். காரணம் கேட்டால் ராஜா இன்னும் குழந்தையாகவே இருக்கான், அவன் காலையில வேலைக்கு போகும்போது நான் போய் டாட்டா காட்டணும், சாயங்காலம் அவன் வரும்போது நான் இங்கே இருக்கணும் என அவர் நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறார். எத்தனை பட்டங்கள் பெற்றாலும் எத்தனை விருதுகள் பெற்றாலும் மேஸ்ட்ரோ இசைஞானி என்ற புனைப்பெயரிட்டு அழைத்தாலும் பண்ணையபுரத்துக்காரன் என்கிற ஊர் பெயரிட்டு அழைத்தால்தான் இளையராஜாவிற்கு பிடிக்கும் என அவரே கூறியிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசனால் திரையுலகில் இசையமைக்க தொடங்கிய இளையராஜா கண்ணதாசன் அவர்களுடைய கடைசி பாடலுக்கும் இசையமைத்திருக்கிறார். பண்ணையபுரத்தில் ஒரு இடம் வாங்கி அதில் அவர் சின்னத்தாய் அம்மாளின் இறப்பிற்கு பிறகு அங்கு ஒரு கோயில் எழுப்பினார். அங்கு அமர்ந்து தியானம் செய்வது அவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயத்தில் ஒன்றென அவருடைய ரசிகர்கள் கூறியிருக்கிறார்கள். பின்னணி இசை சேர்ப்பின் போது இளையராஜா காட்சியை ஒரு முறை பார்த்ததும் தாளில் இசை குறிப்புகள் எழுதி கொடுத்து உடனடியாக ஒளிப்பதிவுக்கு சென்று விடுவார் என்பதை ஒரு ஐதீகத்தை போல அவருடன் பணியாற்றிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கூறியிருக்கிறார்கள். வாத்தியத்தை வாசித்து பார்ப்பதோ அல்லது இசை வரிசையை காதல் கேட்டு சரி செய்வதோ இல்லை. இசைக்குழுவில் இசைக்குறிப்புகள் வாசிக்கும் போது அவை மிக கச்சிதமாக இணைந்து ஒரே இசையோட்டமாக சிறப்பாக வெளிப்படும். ஒத்திசையிலும் காலக்கணக்கிலும் அவை கச்சிதமாக இருக்கும். பின்னணி இசை எங்கே தொடங்க வேண்டுமோ அங்கே தொடங்கி அக்காட்சிக்கு இசை எங்கே முடிய வேண்டுமோ அங்கே கச்சிதமாக முடிந்துவிடும். சரிபார்த்துக் கொள்வதற்கான ஒரு முறை கூட அவர் வாத்தியங்களை தொட்டு பார்க்க வேண்டியதில்லை. அனைத்தும் அவரது மனதில் மிகச் சரியாக உருகி கொண்டிருக்கும். காட்சியை ஒரு முறை பார்க்கும் போதே மனதிற்குள் இசை வடிவத்தை யோசித்து அடுத்த வினாடியே கைகளால் இசை குறிப்பை வாசித்து பார்க்காமல் எழுதி முடித்து மற்றவர்களை வாசிக்க செய்வார். மிக துல்லியமாக வரும் அந்த இசையை பார்ப்பவரை வியக்க வைப்பதோடு கற்பனை சக்தியின் உச்சம் என்று இளையராஜாவின் நண்பரான பாரதி ராஜா கூட அடிக்கடி சொல்லுவார். பஞ்சமுகி என்கிற கர்நாடக செவ்விசை ராகத்தினை இளையராஜா உருவாக்கினார்.
ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி சூத்திரம் என்கிற பக்தி பாடலுக்காகவும் இசையமைத்துள்ளார். 2010 இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது இவருக்கு கொடுக்கப்பட்டது. 2012 சங்கீத நாடக அகாடமி விருதையும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இளையராஜா இந்திய அரசின் இசைக்கான தேசிய விருதினை 5 முறையும் பெற்றிருக்கிறார். இளையராஜா முதன் முதலில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் போது அவருக்கு 33 தான். பெல் பாட்டம், விதவிதமான கலர் சட்டைகள், கருப்பு கண்ணாடிகள் என்றெல்லாம் இருந்த இளையராஜா திரையுலகம் தன் பக்கம் திரும்பி பார்க்கும் போது எளிமையான தோற்றத்திற்கு மாறிவிட்டார். இளையராஜாவின் இசைக்குறிப்புகள் இன்னும் சில ஆண்டுகளில் இசைக்கல்லூரிகளின் பாட புத்தகங்களில் இடம்பெறும் என பிரபல ஹாலிவுட் இசையமைப்பாளர் கூறியிருக்கிறார். ஒரே ஆண்டில் இளையராஜா 56 படங்களுக்கு பாடல்கள் மற்றும் பின்னணி இசை உட்பட இசையமைத்து சாதனை படைத்திருக்கிறார். ஆழ்ந்த ஞானம், நேரம் தவறாமை, இசை மேல் கொண்ட பற்று, கடின உழைப்பு, கவனம் சிதறாமை என்று பல்வேறு உயர் எண்ணங்களால் பல கோடி இதயங்களை கவர்ந்திருக்கிறார். திரை இசையில் இதுவரை தன்னுடைய இசையமைப்பு மற்றும் பிற இசையமைப்பாளர்களின் இசையிலும் சேர்ந்து 450 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார். திரைப்படம் தவிர பல்வேறு ஆல்பங்களில் 100 பாடல்களுக்கு மேல் இசையமைத்து பாடியுள்ளார். இசைஞானி என்ற பட்டம் டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. உலகின் தலைசிறந்த 25 இசையமைப்பாளர்களை வரிசைப்படுத்தி மிக புகழ்பெற்ற அமெரிக்க இணையதளம் இளையராஜாவிற்கு 9 இடம் அளித்துள்ளது. அதே இணையதளம் இளையராஜாவில் முதலிடத்திற்கு கொண்டு வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என தற்போது கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இளையராஜா தற்போது விஸ்வரூப வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் இணையங்களில் தகவல்கள் வைரலாகி வருகிறது. சில வருடங்களுக்கு முன்பு லண்டன் BBC வானொலி நடத்திய கருத்து கணிப்பில் கடந்த 75 மிகச்சிறந்த பாடலாக இளையராஜா இசையமைத்த தளபதி திரைப்படத்தின் ரக்கம்மா கையத்தட்டு பாடலை மிகச்சிறந்த பாடலாக அறிவித்துள்ளது. இளையராஜா பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகங்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்ட்டு புத்தகத்தை படித்த பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளையராஜா தன்னுடைய வாழ்நாளில் நிறைய சாதனைகளை செய்திருக்காங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். இளையராஜா தன்னுடைய சகோதரியின் மகளான ஜீவா என்பவரை திருமணம் செய்து கொண்டிருந்தாங்க. இளையராஜாவுடைய வளர்ச்சிக்கு ஜீவா காரணமாக இருந்திருக்காங்க. இளையராஜா குடும்ப வாழ்க்கையை சரியான முறையில் கவனிக்காம தொடர்ந்து திரைத்துறையில் மட்டுமே கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. ஓய்வு இல்லாமல் இசைத்துறைக்கு மட்டுமே இளையராஜா பணியாற்றி இருந்ததுனால குடும்ப பொறுப்புகளை முழுவதுமாக ஜீவா தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவுடைய கால்ஷீட்டு விஷயங்களா இருக்கட்டும், மற்ற கொடுக்கல் வாங்கல் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஜீவா தான் கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இளையராஜா மற்றும் ஜீவா இந்த தம்பதிகளுக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரிணி என 3 வாரிசுகள் இருக்காங்க. இதில் இளையராஜா அவருடைய மனைவி ஜீவா இவங்க 2 ஒரு விஷயத்தில் ரொம்பவும் பாதிப்படைஞ்சிருந்தாங்க. காரணம் என்னென்னா, இளையராஜாவின் இளைய மகனான யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு முதல் திருமணம் நடந்தது. அந்த திருமணம் தோல்வியை சந்தித்ததுனால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு இளையராஜா அவருடைய மனைவியான ஜீவா 2 ஆளாக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவிற்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதில் அவங்க கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் யுவன் சங்கர் ராஜா 2 ஒரு திருமணம் செய்து கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இளையராஜா அவருடைய மனைவி ஜீவா இவங்க 2 சந்தோஷத்தை கொடுத்தது எனவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இளையராஜா அவர்கள் பலர் இளைஞர்களுடைய காதலுக்கு வந்து இணைப்பு பாலமாக தன்னுடைய இசை மூலமாக பணியாற்றியிருக்காங்க. 80-90 2K Kids வரைக்கும் இளையராஜாவின் பாடல்களை கேட்காத ரசிக்காத இளைஞர்களே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் அதிக அளவில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளான கனடா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் இளையராஜாவின் இசையை இன்னமும் அதிக அளவில் ரசித்து கொண்டுதான் இருக்காங்க. இளையராஜாவின் இசையை பயன்படுத்தி பல இளைஞர்கள் காதலிச்சிட்டு இருக்காங்க. இளையராஜா அவருடைய காதலை தோல்வியை சந்திச்சிருந்தாலும் பல இளைஞர்களுடைய காதலுக்கு இணைப்பு பாலமா தன்னுடைய இசை மூலமா இருந்திருக்காங்க. இளையராஜா சினிமாவில் அறிமுகம் ஆவதற்கு முன்பாக 1970 காயத்ரி வீணை என்கிற பெண்ணை இளையராஜா காதலிச்சிருக்காங்க. இருவரும் காதல் பருவத்தில் தங்களுடைய காதலை நிரூபிக்க இளசுகள் என்னவெல்லாம் செய்யுமோ அதைவெல்லாம் செய்திருக்காங்க. காயத்ரி வீணை வாசிப்பதில் கை தேர்ந்தவர் என்பதனால அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் காயத்ரியிடம் தமிழ்நாடு மியூசிக் என்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு காயத்ரி அவங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு.
இளையராஜாவின் தொல்லை தாங்க முடியாமல் அவங்க சமூகத்தையே சேர்ந்த ஒருவரை கப்பலில் உயரதிகாரியா பணியாற்றியிருக்காங்க. அவரை திருமணம் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்கே வராம 7 ஆண்டுகள் கப்பலில் கணவரோட வாழ்ந்திருக்காங்க. இளையராஜா அவருடைய முதல் காதல் தோல்விய காயத்ரி வீணை என்கிற பெண் மூலமா சந்திச்சிருக்காங்க. காதல் தோல்வியை சந்தித்ததால் என்னவோ தெரியவில்லை, இளையராஜா தொடர்ந்து காதலுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய பாடல்களாகவே தன்னுடைய இசை மூலமா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் 80-90களில் இளைஞர்களுடைய காதலுக்கு இணைப்பு பாலமாக செயல்பட்டது என பல இளைஞர்கள் இன்றளவும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இன்றளவும் காதலிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளையராஜாவின் பாடல் பொருத்தமான பாடலாகவே பார்க்கப்பட்டு வருது. இளையராஜாவின் பாடலை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவல் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்களை நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.